தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. நான் உங்க தினேஷ். இந்த வீடியோல FII ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிறவங்க யாரு, ஏன் நம்மளோட மார்க்கெட்ல இவங்க தொடர்ந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி தொடர்ந்து செல் பண்ணிட்டு இருந்தா என்ன ஆகும், இந்த FII ட்ரேடிங் ஆக்டிவிட்டிஸ் வச்சு எப்படி நம்ம ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்க்கு ஸ்டாக் செலக்ட் பண்றது, தினமும் FII விற்கிறாங்களா பை பண்றாங்களா அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் நம்ம எங்க செக் பண்றது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஒரு செகண்ட் கூட ஆகாது. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிருங்க. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இவங்களதான் ஷார்ட்டா FII அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வெளிநாடுகள்ல இருந்துகிட்டு நம்மளோட மார்க்கெட்ல முதலீடு பண்றவங்கள தான் இந்த FII அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த சின்ன அமௌண்ட் 10,000, 1,00,000, 10,00,000 இந்த மாதிரி கிடையாது. அதிக அமௌண்ட், அதாவது 1 கோடி, 10 கோடி, 50 கோடி, 100 கோடி இந்த மாதிரி அதிக அமௌண்ட்ல நம்மளோட மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்கள தான் இந்த FII அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி என்னென்ன கண்ட்ரீஸ்ல இருந்து அதிகமா நம்மளோட மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா, யுஎஸ்ல இருந்து 39% வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, மாட்ரியஸ் அப்படிங்கிற கண்ட்ரில இருந்து 11%, லக்சம்பர்க் அப்படிங்கிற கண்ட்ரில இருந்து 7%, சிங்கப்பூர்ல இருந்து 7%, யூகேல இருந்து ஒரு 5%, அயர்லாந்துல இருந்து ஒரு 5%, கனடாவில இருந்து ஒரு 3%, ஜப்பான்ல இருந்து 3%, நார்வேல இருந்து 2%, நெதர்லாந்துல இருந்து 2%. ஓகேங்களா? இந்த கண்ட்ரீஸ்ல இருந்து எல்லாமே நம்மளோட இந்தியன் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. இப்ப கொஞ்ச நாளா பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்தியன் மார்க்கெட் ரொம்பவே வொலடைலா இருக்கு. அதற்கு காரணம் FII வந்து தொடர்ந்து செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் ஏன் வந்து இந்த FII ஓட செல்லிங், இந்த FII ஓட இம்பாக்ட் வந்து நம்மளோட மார்க்கெட்ல இருக்கு அப்படின்னா முக்கியமா 3 காரணம் இருக்கு. 1, இந்த FII இருக்காங்கல்ல அவங்க தான் வந்து கேபிட்டல் மார்க்கெட்ஸ்க்கு மூலதனமே வந்து அவங்க தான். 2, அவங்க தான் வந்து ஒரு மேஜர் இன்வெஸ்டர்ஸா இருக்காங்க. 3, நம்மளோட எக்கனாமிக் வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப உதவிகரமா இருக்காங்க. ஓகே, அடுத்து நம்மளோட மைண்டுக்கு வர கொஸ்டின் பாத்தீங்கன்னா, ஏன் இந்த FII வந்து தொடர்ந்து செல் பண்ணிட்டே வராங்க, இதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறது நமக்கு தோணும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா US ஓட ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹைக் பண்ணிட்டாங்க. 2, நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த ரஷ்யா உக்ரைன் போர்னால ரொம்பவே வேர்ல்டு எக்கனாமிக், தட் மீன்ஸ் வேர்ல்டு எக்கனாமிக் கிடையாது, அதனால நிறைய பாதிப்படைஞ்சிருக்கு. 3, பாத்தீங்க அப்படின்னா இந்த கமாடிட்டியோட இன்ஃபிளேஷன் வந்து ரொம்ப ஹைல இருக்கு. 4, குரூட் ஆயில் பிரைஸும் பாத்தீங்கன்னா ரொம்பவே வொலடைலா இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த ரீசன்னால FII வந்து தொடர்ந்து வந்து வித்ட்ரா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒருவேளை இந்த மாதிரி தொடர்ந்து வந்து FII வந்து அவுட்ஃப்ளோ நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா நம்மளோட இந்தியன் மார்க்கெட்ல கம்மிங் டேஸ்ல என்ன ஆகும் பாத்தீங்க அப்படின்னா, நம்மளோட இந்தியன் ரூபி வந்து டிப்ரிசியேஷன் ஆகும், அதாவது ரொம்ப சரியும். 2, பாத்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் கேபிட்டல் மார்க்கெட்ல லிக்விடிட்டி வந்து கம்மியா இருக்கும். இப்ப நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றோம், இந்த ஈக்விட்டி எல்லாம் பண்றோம் இல்லையா, அதுல வந்து லிக்விடிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாகும். 3, பேனிக் அதிகமா கிரியேட் ஆகும், மார்க்கெட்ல வந்து வொலாட்டிலிட்டி ரொம்ப வந்து அதிகமா இருக்கும். அடுத்து நிறைய நண்பர்கள் பாத்தீங்க அப்படின்னா தினமும் FII வந்து செல் பண்றாங்களா பை பண்றாங்களா இந்த டீடைல்ஸ் எங்க சார் பாக்குறது அப்படின்னு கேக்குறீங்க. இது வந்து NSU ஓட வெப்சைட்லயே நம்ம அபிஷியலா பாத்துக்கலாம், இல்லனா மணி கண்ட்ரோல் வெப்சைட்லயே நம்ம பாத்துக்கலாம். ஓகேங்களா? சோ கூகுள்ல போயிட்டு மணி கண்ட்ரோல் அப்படின்னு டைப் பண்ணிட்டு வர ரிசல்ட்ல ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த moneycontrol.com இந்த வெப்சைட்க்குள்ள வந்துருவோம். சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா மேல வந்து மார்க்கெட்ஸ் அப்படின்னு இருக்கும். மார்க்கெட்ல இங்க சைட்ல பாத்தீங்க அப்படின்னா FII அண்ட் DA ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு கீழே இருந்து 5வது ஆப்ஷனா இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. சோ கிளிக் பண்ணோடனே பாத்தீங்க அப்படின்னா FII ஓட டெய்லி ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இங்க நமக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? சோ இன்னைக்கு டேட் வந்து 25, எஸ்டர்டே பாத்தீங்கன்னா 24 May. சோ நேத்து பாத்தீங்க அப்படின்னா FII வந்து கிட்டத்தட்ட வந்து 2393 கோடி வந்து செல் பண்ணிருக்காங்க. DA பாத்தீங்கன்னா 1948 கோடி கிட்ட நேத்து வந்து பை பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ ஓவராலா இந்த மே மந்த் பாத்தீங்கன்னா 48,000 கோடி கிட்ட வந்து செல் பண்ணிருக்காங்க. DA வந்து 39,000 கோடிக்கு பை பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சோ கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இதுக்கு போன மந்த், அதாவது ஏப்ரல் மந்த்ல ஓவராலா FII வந்து DA வந்து என்ன பண்ணிருக்காங்க, மார்ச் மந்த், பிப்ரவரி, ஜனவரி அப்படின்னு பாஸ்ட் வந்து ஒரு 1 year 2 year டேட்டாஸ் வந்து நீங்க இங்கேயே நாங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளோட மைண்டுக்கு வர கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி தினமும் FII வந்து பை பண்ணா நமக்கு என்ன, செல் பண்ணா நமக்கு என்ன அப்படிங்கறத நீங்க யோசிப்பீங்க. பட் இதையே நம்மளோட ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியா நம்ம கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப ABC அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கம்பெனியோட ஹோல்டிங்ஸ் வந்து FII வந்து மந்த் ஆன் மந்த் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறாங்க அப்படின்னா சம்திங் அதோ அந்த ஸ்டாக்ல ஏதோ ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருக்கு, இல்லைன்னா அந்த கம்பெனி வந்து நல்ல ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கிட்டு இருக்கு, அதனாலதான் FII வந்து அதிகமா உங்களோட ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்றாங்க. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி ஸ்டாக்கை பார்த்து நம்மளோட ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்க்கு நம்ம பிக் பண்ணலாம். இல்ல அவங்களோட வந்து ஹோல்டிங்கை வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டே போறாங்க அப்படின்னா சம்திங் ஏதோ ஒரு நெகட்டிவ் நியூஸ் இருக்கிறதுனாலதான் அவங்களோட ஹோல்டிங்கை வந்து டிக்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? யாருமே வந்து ரீசன் இல்லாம விற்க மாட்டாங்க இல்லையா சோ இத நம்ம வந்து ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ அதை எப்படி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம் இதுக்கு வந்து ticker.phenology.in இந்த வெப்சைட் நான் யூஸ் பண்றேன் இந்த வெப்சைட் லாகின் பண்ணிக்கங்க லாகின் பண்ணதுக்கு அப்புறம் மேல ஸ்கிரீனர் அப்படினு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணனே பாத்தீங்கன்னா go to screener அப்படினு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க ஓகேங்களா சோ இங்க பாத்தீங்க அப்படினா search for ratios and create a screener அப்படினு இருக்கும் அதுல first நம்ம FII holding 1 ஓகேங்களா இது quarter 1 ஓகேங்களா quarter 1 கம்பேர் பண்ணும்போது greater than FII holding 2 ஓகேங்களா அதாவது quarter 2 கம்பேர் பண்ணும்போது quarter ஓட 1 வந்து holding FII holding வந்து அதிகமா இருக்கு ஓகேங்களா அப்ப அவங்களோட holding வந்து reduce பண்ணிருக்காங்க அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படிங்கறதை கீழ பார்த்தோம் அப்படினா கீழ நமக்கு ஷோ ஆகும் ஓகேங்களா இங்க பாருங்க இன்ஃபோசிஸ் ஐடிசி சன் ஃபார்மா ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் லிமிடெட் அத்தானி பவர் வேதாந்தா கோல் இந்தியா பஜாஜ் ஆட்டோ அப்படினு நமக்கு எக்கச்சக்கமான ஸ்டாக்ஸ் வந்து இங்க நமக்கு ஷோ ஆகும் So கீழ போய் செக் பண்ணி நீங்க பாத்துக்கலாம் ஓகேங்களா சோ இத மட்டுமே இது வந்து இந்த இது பாத்தீங்கன்னா உங்களோட ஹோல்டிங்க டிக்ரீஸ் பண்ணிருக்காங்க சோ இது வந்து நீங்க இன்கிரீஸ் பண்றாங்க அப்படினா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படினா ஹோல்டிங் 1 சோ again full enter பண்ணிருங்க FII holding 1 less than FII holding 2 அதாவது quarter 1 கம்பேர் பண்ணும்போது quarter 2 ல வந்து holding வந்து இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க ஓகேங்களா இந்த மாதிரி Reliance Industry Tata Consultancy HDFC Bank இதெல்லாம் வந்து இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க ஓகேங்களா நீங்க வந்து ஒரு ஷார்ட் டர்ம் ட்ரேடிங்ல நீங்க வந்து ஒரு பை பண்ணனும் அப்படி நினைக்கிறவங்க உங்களோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியோட அடிஷனலா இந்த மாதிரி FII holding இன்கிரீஸ் பண்ணிருக்காங்களா இல்ல டிக்ரீஸ் பண்ணிருக்காங்களா அப்படிங்கறத ஒரு செக் பண்ணிட்டு ஒரு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க என்ட்ரி எடுத்துக்கலாம் ஓகேங்களா சோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படி நினைக்கிறேன் நீங்க நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணனும் அப்படி விருப்பப்பட்டீங்க அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்ம லிங்க் மூலமா DMAT அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கங்க இல்ல உங்க फ्रेंड्स யாருக்காவது DMAT அக்கவுண்ட் ஓபன் பண்ணனும் அப்படினா நம்மளோட வீடியோஸ் நம்மளோட லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணி DMAT அக்கவுண்ட் ஓபன் பண்ண சொல்லுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படினா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழ கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் நம்மளோட Telegram குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படினா லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஜாயின் பண்ணிக்கங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டு கூட உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படினா ஃபியூச்சர்ல நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனே குயிக்கா பார்க்கலாம்